நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவளுக்கு என்னாச்சு திடீர்னு? ஏன் எந்திரிச்சு போயிட்டா? நான் போய் பாக்குறேமா. என்ன அவங்க என்ன திட்ட போறாங்க, நாலு வார்த்தை பேசுவாங்க, அதெல்லாம் பரவாயில்லமா. நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன். அந்த மனப்பக்குவம் எனக்கு இருக்கு, நான் சமாளிச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் விட அவங்க கிட்ட போய் சொல்றது எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அர்ச்சனா, அவங்கள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. வாழ்க்கை பூரா அவங்க சாஸ்திரம் சம்பிரதாயம்னே வாழ்ந்திருக்காங்க. அவங்க பேத்திக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குன்னா தாங்கிக்க முடியுமா அவங்களால? அது மட்டும் இல்ல, இந்த வயசுல உங்களுக்கு நாம இப்படி ஒரு துக்கத்தை கொடுக்கணுமா? சரியான நேரம் வரும்போது எல்லாத்தையும் நானே அவங்க கிட்ட சொல்லிடுறேன். அம்மா, அப்படி ஒரு நேரமே வரலனா? அம்மா, இவ்வளவு நாள் தான் நான் இப்படி மனசுக்குள்ளே வெந்துகிட்டு இருக்கிறது. நான் பாட்டி கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அது அப்புறமா பாத்துக்கலாம். நான் இதுக்கு மேல எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலயும் போய் சொல்ல விரும்பலம்மா. நீ சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா, அத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா ஆனா என்னம்மா, இனிமே நீங்க எந்த சாக்கு சொல்ல வேண்டாம். எனக்கு எல்லாம் தெரியும். பொய் சொல்றதுனால யாரும் எப்பவும் சந்தோஷமா இருக்க முடியாது. எந்த விஷயத்துக்கும் தீர்வும் கிடைக்க போறது இல்ல. அப்படியே தீர்வு கிடைச்சாலும் அதுவும் பொய்யா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை பூரா அது நம்மள குத்திக்கிட்டே இருக்கும்மா. நான் பாட்டி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லதான் போறேம்மா. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நடக்கட்டும்மா. நான் இப்படி பண்றது உங்களுக்கும் அப்பாக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடும் எனக்கு தெரியும். அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா பாட்டிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் ஆகணும். இருமா அர்ச்சனா, அர்ச்சனா என்ன சொல்றது கேளு. முதல்ல என்ன ஆச்சு அர்ச்சனாவுக்குன்னு சொல்லுங்க. சாப்பிடும் போது எந்திரிச்சு போயிட்டா? மாப்பிள்ளைக்கு போன் பண்ணும் போது லைன் கிடைக்கல. இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? ரெண்டு பேருக்கு இடையில ஏதாவது மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கா? நான் வந்ததுல இருந்தே பாக்குறேன், மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கா, முகமே சரியில்லை. ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது சரிதான் பாட்டி. இதுதான் என் வாழ்க்கையோட உண்மை. எங்களை மன்னிச்சிடுங்க பாட்டி. நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட உண்மையை மறைச்சிட்டோம். ஆனா என்னன்னு சொல்றது, எப்படி சொல்றது? என்னாலதான் அப்பாவும் அம்மாவும் உங்ககிட்ட போய் சொல்ல வேண்டி இருக்கு. நான் எல்லார் மனசையும் ரொம்ப புண்படுத்திட்டேன் பாட்டி. நான் என்னோட வீட்டை விட்டு இங்க வந்துட்டேன்.
ஆமாம் பாட்டி, இதுதான் உண்மை. ஐயோ, என்னடி என் தலையில குண்டை தூக்கி போடுற? நம்ம பரம்பரையில இருந்து வந்த பொண்ணோட வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேக்குதானா? நான் உயிரோட இருக்கேன். நீ புகுந்த வீட்டு வாசலை தாண்டி வர்றதுக்கு முன்னாடி நீ உங்க அப்பா அம்மாவோட மான மரியாதையை பத்தி நீ யோசிக்கவே இல்லையா? உனக்கு புத்தி கித்தி கெட்டு போயிடுச்சா என்ன? நம்ம குடும்பத்துல பிறந்த பொண்ணுங்க இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க. அட ராமா ராமா, உன்னை என்னடி பண்றது? புகுந்த வீட்டுல இருந்து அவனோட பொணம் தாண்டி வெளியே வரணும். இல்ல சம்பந்தியம்மா, நடந்ததுல நம்ம அர்ச்சனாவுடைய தப்பு எதுவுமே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கதான். நீங்க சொன்ன புத்திமதியினாலதான் அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. புகுந்த வீட்டை விட்டு வந்து நிக்கிறா பாரு. பொண்ணுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தா அவ இந்த மாதிரிதான் பண்ணுவா. அடிய ராதிகா, இவ அந்த வீட்டை விட்டு வந்து எவ்வளவு நாளா இருக்கா? மூணு நாலு நாளா இருக்கா. என்ன, மூணு நாலு நாளா இருக்காளா ராதிகா? நாளைக்கு நாலு பேர் மூஞ்சில முழிக்கணுங்கிற எண்ணமே இல்லையா உனக்கு? பொண்ணு மேல இருக்கிற பாசம் உன் கண்ணை மறைச்சிருச்சு. உனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அது மறந்துட்டியா நீ? அதுலயும் உன்னை பெத்த அம்மா நான் என்கிட்டயே மறைச்சிட்டியா? எப்படி இப்ப உண்மையை சொல்றது? வேற என்ன பண்ண போற? இப்ப எல்லார் மூஞ்சிலையும் எப்படி முழிக்க போற? இவங்க மாமியார் வீட்டுல இருந்து இவளை கூப்பிட வரவே இல்லையா? ஏன் அர்ச்சனா, புகுந்த வீட்டு வாசப்படியை தாண்டா உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுதா? மறுபடியும் ஒண்ணு அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட பெருந்தன்மையா தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லா பொண்ணுகளும் பிறந்த வீட்டுல வந்து உக்காந்துட்டா உலகமே தாங்காது. தலைக்கு மேல வெள்ளம் போற அளவுக்கு நீங்க எல்லாம் எப்படி விட்டுட்டு இருக்கீங்க? ஏன் சம்பந்தியமா, உங்களுக்காவது இந்த உலகத்தை பத்தி தெரியுமா தெரியாதா? நீங்களாவது புரிய வைக்க கூடாதா உங்க புத்தி கேட்ட மருமகளுக்கு? இப்படி இவ இஷ்டத்துக்கு நடக்க விட்டு வேடிக்கை பாத்திருக்கீங்க? ஒரு பொண்ணு ஒரு தடவை புகுந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டானா அவளுக்கு இந்த உலகத்துல இடமே கிடையாது. அட ராமா, நான் அப்ப என்னத்த பண்ணுவேன்? அர்ச்சனா, நீ உன் ரூமுக்கு போமா. அர்ச்சனா ஆசைப்பட்டு ஒன்னும் இந்த வீட்டுக்கு வரல. சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஏற்பட்டுருச்சு. இந்த பிரச்சனை எல்லாம் முடிகிற வரைக்கும் அர்ச்சனா அவன் மாமியார் வீட்டுக்கு கண்டிப்பா போக மாட்டான். பாவம், அவளே ரொம்ப கவலையா இருக்கா. உங்க எல்லார்கிட்டையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்,
அர்ச்சனாவை இனிமே யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. என்ன பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாகுது, நான் சாயந்தரம் வந்து பேசுறேன். நான் புறப்படுறேம்மா. என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியதா? இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆம்பளைங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஒண்ணும் தெரியாது. ஆனா உனக்கு எங்க போச்சு புத்தி? நீதானே அவளை பெத்தவ. அவளுக்கு நாலு நல்ல வார்த்தை சொல்லி, நல்ல புத்திமதி சொல்லி அவளை மாமியார் வீட்டுல கொண்டு போய் விட வேண்டாம். உகுந்த வீட்டை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சுல. இப்ப ஓ பொண்ணு பண்ணதை பார்த்து இந்த ஊர்ல இருக்கிறவங்க நாலு பேர் சிரிக்கணுமா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. கடவுள் புண்ணியத்துல அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்க கூடாது. நீங்க பண்ண காரியத்துக்கு கடவுள் கூட உங்களுக்கு துணைக்கு வர மாட்டாரு. நீங்களே உங்க தலையில மண்ணை வாரி போட்டுட்டீங்க. சம்பந்தியம்மா நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்க எதுக்காக இப்படி பண்ணனோனா? நீங்க எதுக்கு பண்ணாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்ல. ஒருவேளை அர்ச்சனாவோட மாமியார் வீட்டுல இவ மேல கோவப்பட்டுட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்க எல்லாம்? அனாவசியமா என்ன நாலு வார்த்தை பேச வைக்கிறீங்களே, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. சம்பந்தியம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம வீட்டு பொண்ணு அர்ச்சனா சகல மரியாதையோட மாமியார் வீட்டுக்கு போகணும்னு தானே நாம விரும்புறோம். அப்படி நடந்துச்சுன்னா நானே உங்க வாயில சக்கரை அள்ளி போறேன். ஆனா அப்படி எதுவும் நடக்க போறது இல்ல. நான் தெரியாம தான் கேக்குறேன் ராதிகா. அர்ச்சனாவுக்கு அவ புகுந்த வீட்டுக்கு அப்படி என்ன பெரிய பிரச்சனை நடந்துருச்சு சொல்லு. ஏ அர்ச்சனா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி அவ சண்டை போட்டுட்டு வரமாட்டா. என்ன நடந்துச்சு சொல்லு. வாங்கிக்கோங்கண்ணா. வெறும் 10 ரூபாய் தான். தேங்க்யூண்ணா. ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க வாங்கிக்கோங்க. நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பிரச்சனை. இனிமே இது தொடர்றதுல என்ன அர்த்தம் இருக்கு மோகன்? பாப்பா கொஞ்சம் வாமா, இங்க வா இங்க வா. சொல்லுங்கண்ணா. இந்த பூ எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோ. சாரி. அண்ணா உங்க பணம். இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ. ஓகே. ஹட ராமா, இந்த அர்ச்சனா பொண்ணு ஏன் தான் இப்படி இருக்காளோ? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், இந்த மாதிரி பொண்ணுகளுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாதுன்னு. இப்ப பிறந்த வீட்டுல வந்து உக்காந்துருக்கா பாரு. நீங்க எவ்வளவுதான் சமாதானப்படுத்தினாலும் எதுவும் நடக்க போறது இல்ல. இந்த விஷயத்தை நினைக்கும் போதே என் மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. பாட்டிமா பாக்குறதுக்கு தான் அப்பாவி மாதிரி இருப்பேன், ஆனா நான் அப்பாவி கிடையாது. நான் பேசுனா உங்க எல்லாருக்கும் சுத்தமா பிடிக்காதுதான், ஆனா நான் சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மை. இந்த வீட்டுலதான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்காளே, அதனால நம்ம வீட்டு பொண்ணு அர்ச்சனாவும் புகுந்த வீட்டுக்கு போய் இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கும் துணை போயிருக்கா. யாருக்கும் தெரியாம அவங்களை சந்திக்க வச்சிருக்கா. இந்த மாதிரி அர்ச்சனா தப்பு பண்ணா அவ புகுந்த வீட்டுல கோவப்படாம கொஞ்சுவாங்களா? ஒரு விஷயத்த நினைச்சு நீ சந்தோஷப்படணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பிறந்த வீட்டுக்குதான் அனுப்பி வச்சிருக்காங்க. நானா இருந்தா சும்மாவே விட்டுருக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் மருமகன் வந்திருக்காளே இவதான். இவளோட சேர்ந்துதான் நம்ம பொண்ணு அர்ச்சனாவும் கெட்டு குட்டி சவரா போயிட்டான். இல்லேன்னா நம்ம பொண்ணு அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். சம்பந்தியம்மா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? இந்த விஷயத்துக்கும் வந்தனாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்க வேற வேற விஷயத்த ஒன்னா சேர்க்காதீங்க.
வந்தனாவுடைய சூழ்நிலையே வேற, அங்க நந்தினி விஷயமே வேற. அனாவசியமா இதுக்காக இந்த அப்பாவி பொண்ண திட்டுறீங்க? ஆமாமா, நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தப்பா தான் தெரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டியோட குணத்தை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவங்க எப்போ இப்படித்தான், நீ தப்பா நினைக்காத. அவங்களுக்கு நல்லது கெட்டது சம்பிரதாயம் பரம்பரை எல்லாம் அவங்க மான மரியாதையோட சேர்ந்திருக்கு. அதனாலதான் அவங்க பாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டாங்க. அவங்க சூழ்நிலை எப்படி கோபத்துல பேசிட்டாங்க. வந்தனா, பாட்டி உன்னையும் திட்டாங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க இப்படித்தான் டென்ஷன்லயே ஏதோ பேசிட்டு இருக்காங்க. சரி, உன்ன அவங்க என்ன சொன்னாங்க? அது எப்பவும் திட்டுவாங்களே அதேதான். நானும் உங்க அண்ணனும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்ல, ஆரம்பத்துல இருந்தே அது அவங்களுக்கு பிடிக்கல. அது இப்ப அவங்களுக்கு நீ நந்தினி அக்கா மோகன் ரெண்டு பேரோட காதலுக்கு துணையா இருந்தல. அதுக்கு காரணம் நம்ம வீட்டுல எங்க காதலுக்கு அங்கீகாரம் கொடுத்ததுனாலதான் நினைக்கிறாங்க. இல்லைன்னா நீ இந்த மாதிரி எல்லாம் செய்யவே மாட்டியா? அப்படி பார்த்தா உங்க கல்யாணத்துல உனக்கும் அண்ணனுக்கும் நான் துணையா இருந்தேன். அதை யார பார்த்து செஞ்ச? அது வரைக்கும் நம்ம வீட்டுல யாருக்கும் லவ் மேரேஜ் நடந்தது இல்லையே. பின்ன வந்தனா, இதுல உன்னோட தப்பு என்ன இருக்கு சொல்லு. நீ நீ பாட்டி பேச்ச பெருசா எடுத்துக்காத. பாட்டி சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிடுவாங்க. பாட்டி கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் உடைச்சு சொன்னதுக்கு காரணமே வேற. அவங்க என்ன திட்டுனாலும் எல்லாத்தையும் பேசாம கேட்டுக்கணும்னு நினைச்சேன். அவங்க என்ன என்ன திட்டினாலும் பரவாயில்ல பொறுத்துக்கணும் தான் வந்தேன். ஆனா வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்னால அவங்க கிட்ட திட்டு வாங்குறாங்க. இன்னும் நான் எல்லாரையும் எவ்வளவு புண்படுத்த போறேன்னு வந்தனா. இதுல மத்தவங்க தப்ப எதுவுமே இல்லையே. அம்மா பாட்டி அப்பா எல்லாரும் எனக்காக பலி ஆகிட்டு இருக்காங்க. என்னால நீங்க எல்லாரும் திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க.